ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு, 11 ஜூலை. இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கிற முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1066. இது வந்து ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸ். இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இல்லை வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 19,500 to 62,000, அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 8. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு போஸ்ட் இது. ஸோ இது இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, 1066 இருக்கு இல்லையா, இதில் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக ஒரு கேட்டகரிக்கு தனியாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி தான். இது பார்த்தீங்கன்னா 8 பே லெவல் கொடுத்துருக்காங்க. 19,500 to 62,000, அதாவது பேசிக் பே 19,500, இது வந்து அப் டு 62,000 வந்து வரைக்கும் இருக்குது. இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் பார்த்திங்கன்னா 18. எல்லா கேட்டகரிக்குமே வந்து 18 கொடுத்துருக்கான். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் 18, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 18 தான். இதே இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்சி எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, ஓசிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா 32, 42, 50. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து 42, ஃபார் ஆல் கேட்டகரிஸ் 32. இதுதான் வந்து ஏஜ் லிமிட். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ஹாவ் பாசிட்டிவ் +2, அதாவது +2 வந்து பயாலஜி படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். எங்கே எஸ்எஸ்எல்சியில், எஸ்எஸ்எல்சியில் கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ப்ரொசஸ் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது இந்த கோர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவும் சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த கோர்ஸ் ப்ரொசஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்கர்ட்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் 50%, HSC ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா 30%, SSSC வெறும் 20%. இது வந்து மினிமமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் அண்ட் சர்வீசஸ் சார்ஜஸ் இல்லை என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 300 ரூபீஸ் வந்து எஸ்சி அண்ட் எஸ்சிஏ, அது அந்த கம்யூனிட்டிக்கு வந்து 300 ரூபீஸ். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 600. இது வந்து இது 600 and 300 இந்த நீங்கள் வந்து பே பண்ணி இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது www.mrb.tn.gov.in இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதோட எண்டு டேட் பார்த்தீங்கன்னா 31, அதாவது இந்த மந்த் எண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எண்டு டேட் வந்து 31/07/2023, அதாவது இந்த ஜூலை மந்தோட எண்டு. 31 தான் லாஸ்ட் டேட். இது வந்து 1000+ வேக்கன்சிஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் யாரெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷனில் அவங்க உள்ளே எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்சஸ் உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இன்டர்வியூ கைடன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த எக்ஸாமுக்கான எக்ஸ்க்ளூசிவான கைடன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக போய் கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.